லாஸ்பேட்டை சிவாஜி சிலை அருகே கடை வீதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய முதியவர் ஒருவர் கடையில் வாங்கிய பேப்பர் பில்லை முகக்கவசமாக பயன்படுத்தியது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் தேசிய ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே வரும் பொதுமக்கள் வைரஸ் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் வெளியில் செல்லும் அனைவரும் முகக்கவசம் அணியவில்லை என்றால் 100 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் லாஸ்பேட்டை சிவாஜி சிலை அருகே முதியவர் ஒருவர் கடைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சிக்னல் அருகே நின்று கொண்டிருந்த காவல்துறையினரை பார்த்தவுடன் கடையில் வாங்கிய பில்லை எடுத்து முகக்கவசமாக அணிந்து கொண்டார். இதனை பார்த்த காவல்துறையினர் அவரிடம் இது என்னவென்று கேட்டதற்கு மாஸ்கை வீட்டில் மறந்துவிட்டு வந்ததாகவும் அதற்கு பதிலாக பில்லை மாஸ்காக பயன்படுத்தி உள்ளதாக கூறினார். அப்பொழுது காவல்துறையினர் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இதுபோன்று செய்வது சரியா என அவரிடம் கேள்வி எழுப்பி அவருக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இச்சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. எங்கிருந்து வர இது என்ன மாஸ்கா இது சரி அப்படியே இடியா இரு அது என்ன மாஸ்கா மாஸ்க் இல்லைன்ட்டு காட்டி அதை காட்டி எப்படி இது பாப்பு காட்டு இதுதான் மாஸ்கா உனக்கு வை வாயில வை வை எப்படி வச்சுன்னு வந்த எப்படி வச்சு நீ எப்படி வச்சுன்னு வந்த ஆ இது மாஸ்க் உனக்கு இது உங்க ஊர்ல மாஸ்க் ஆயிது ஏன் ஒரு கர்ச்சி குடும்பம் இல்லை உனக்கு கர்ச்சி குடும்பம் இல்லையா 100 ரூபாய் ஃபைன் கட்டணும் நீ மாஸ்க் இல்லாம கோழி வாங்குறதுக்கெல்லாம் காசுக்குது உனக்கு கர்ச்சி புள்ளியா உனக்கு எது 50 ரூபாய் கறி வாங்கி போறீங்கன்னு ஒரு மாஸ்க் இல்லாம ஒரு கர்ச்சிப்பு இல்லாம வரீங்க நம்ம ஒரு கோழி கடலை கொடுத்த பேப்பர் எடுத்து வாயில வச்சுருக்கீங்களா அதுலயே இன்ஃபெக்ஷன் ஆகும் அது கோழி கடலை பேப்பர் வச்சுன்னா அது ஒரு இதுவா உனக்கு மாஸ்க் உனக்கு அது மூஞ்ச முடுறதா ரெடியா வச்சுக்கிறேன் என்னத்த ரெடியா வச்சுக்கிறீங்க வா நெல் இப்படி